ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். ஈ எறும்பு மாதிரி சின்ன சின்ன உயிருக்கு கூட வாழ்க்கை இருக்கு. அதுக்கும் அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க இருக்காங்க. தேவையில்லாம அதை கொல்றத கடவுள் பொறுத்துக்க மாட்டார். அருட்பெரும் ஜோதி, வள்ளலார் வழியில வாழ்ந்தோம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறலாம். அதுக்கும் அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க இருக்காங்க. சம்பத்தும் கிடைக்கும். உன் பேர் என்னப்பா? அஞ்சனம் அழகிய பிள்ளை. அஞ்சனம் சார், நீங்க சொன்னது சரிதான் சார். அம்மன் கோயில் பிளாட்ஃபார்ம் தான் மிஸ் பண்ணி இருக்கு. சரி, அதை சரி பண்ணிடுங்க. சீக்கிரம் வாங்குங்க. நாங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் கலந்து பேசிக்கிட்டு சொல்றோம். என்னப்பா இது, பொண்ணையே பார்க்கலையே? போம்மா. சனம் வர சார், ரொம்ப நன்றி. வணக்கம். பில்லு வவுச்சர் கலெக்ஷன். நான் வரணும். சரி, கிளம்புங்க.
பலமா இருக்கு. ஆபீஸ் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். இப்பெல்லாம் வீட்டுல தண்ணி ஒழுங்கா வருதா? பொல பொலன்னு ஊத்தி செலவு பண்ணாதன்றாடா. அதுவே ஒண்ணு கடிக்கிற மாதிரிதான் பெய்யுது. வீட்டா மாத்திரா பொண்ணு பார்க்க போன இடத்துல கூட சொந்த வீடு இருக்கான்னு தான் கேக்குறானுங்க. ஏய் ஆமா இல்ல, போன விஷயம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குறேன்? முன்னெல்லாம் அவளை பார்த்தாதான் நானாம் பாளுங்க, இப்ப வரணும்னு தெரிஞ்சாலே ஓடி போயிடறாளுங்க. தப்பிச்சிட்டாளா? உச்சால எப்ப போல? ஐயோ கேட்டானே, டப்புன்னு சொல்லட்டுமே. அப்போ வீட்டை வாங்கு, நம்மளெல்லாம் பார்த்து அவன் பண்ண திறப்போறான். வீட்டை பார்த்தாச்சு தருவான்ல. சொந்த வீடு தானே? இல்லைங்க. வீடு அழகா இருக்கணும், ரோடு அகலமா இருக்கணும், நல்ல காத்து வரணும், மரம் இருக்கணும், அதுல ஒரு குயில் இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமானது நிலம் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்ப நீ தஞ்சாவூர்ல தான் வீடு வாங்கணும். நம்ம ஊர்ல பொண்ணு பார்த்தோம்ல? எங்க பார்த்தோம்? பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல. ஆமா, அவங்க வேண்டான்ட்டாக. உனக்கு இப்பதான் தெரிஞ்சதாக்கும். பொண்ணையே காட்டல பத்தி அன்னைக்கு அவங்க நம்மள என்ன நினைச்சிட்டாங்க? இல்லன்னு ஆயிடுச்சலமா. ஏன் தேவையில்லாத உங்களை பத்தி பேசிட்டு? போன வை. மேஜிக் பிரிக்ஸ்ல இருந்து கால் பண்றோம். பிரைவேட் டெரஸ் உண்டு சார், கவர் கார் பார்க்கிங்னு தனியா பே பண்ண வேண்டாம். மதி வேண்டும், மின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். சார் நீங்க கேக்குற மாதிரி 8th ஃப்ளோர்ல ஃபிளாட் வரும், ஒரே மாசத்துல பக்கா ரெடி ஆயிடும். இங்க இருந்து தாம்பரம் ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் தான் சார். நீங்க தான் சார் மர வேணும் குயில் வேணும். நீங்க இங்க மழை பெஞ்சா தண்ணி நிக்கவே நிக்காது சார். தன்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆண்டவா இன்னைக்காச்சும் யாராவது நல்ல வீடா காட்டு. வாங்க சார், நான் காட்டுறேன். வந்துட்டேன். இவரோட குற்றம் பண்ற குடி இருக்கண்டா. ஊரை சுத்தி பார்க்கலாம், வீட்டை சுத்தி பார்க்கலாம், ஆனா வீடு வீடா சுத்தி பாக்குறவன இப்பதான்டா பாக்குறேன். எத்தனை வீடா பாப்ப? காலம்பூரா இருக்க போறோம்ல, சும்மா வா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆச்சு. சம்பாதிக்கிறீங்க,
போன் அடிக்கிறது பேசுங்க சார். சார் அடிக்கிறது உங்க போன் சார். ஹலோ ஹலோ யாரு? என்ன நடந்திருக்க போகுது? இப்ப போன்ல சொன்ன சாரியா நீங்க நேரம் கேட்டுக்க போறீங்க? ரியலி சாரி. அவ்வளவு ஃபீல் பண்ணலாம், சாரி சொல்ல வேணாங்க. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஓபனா பேசுறதுனால நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலி போட்டோ காட்டுனாங்க. அண்ணா வாடவில் பார்க்கலாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டேன். அப்புறம் நீங்க வந்துட்டு போன பின்னாடி யோசிச்சு பார்த்தேன். நீங்க ஒருவேளை என் போட்டோ பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க? பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி வளர்ந்தால் நான் இல்லைங்க. எது கிடைக்குதோ அது பிடிக்கும். பாரா. இந்த சுத்து சுத்துறான் இதான் வீட்டை சுத்தி பாக்குறதோ? ஒரு மகாலட்சுமி வந்து விளக்கேற்றுவாங்க சார். இந்த வீட்டு ராசி அப்ப சார் thank you.
ரெண்டு இருந்துச்சு, ஒன்று சாப்பிட்டோம். நம்ம மட்டும்தான இருக்கோம். அடிக்கடி சஸ்கு காணாம போது அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சார், ஹலோ அஞ்சனம் சார், ஜேசிஎஸ் ஜுவல்லர்ஸ்ல ஏதோ பிரச்சனையா? போய் என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். சொல்லக்கூடாது.
புதுசா வாங்கின வீட்டுல டம்மு டம்முன்னு ஒரே சத்தம், எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். கடைசியில பார்த்தா எலி. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ பார்த்தனாலும் நிம்மதியா இல்ல உன்ன பார்த்தனாலும் நிம்மதியா? சும்மா இல்ல, வீட்டுல வேற அப்பப்ப ரஸ்க்கு காணா போயிடுது. கடைசியில அதுவும் எலி. என்னது எலியா? என்ன சார் எலி, நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க, ஜாகிரதையா இருங்க சார். என்னங்க இத்தனோண்டு எலிக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க? இத்தனோண்டு எலியா? அப்படிலாம் பேசாதீங்க சார். நாங்க இருந்த பழைய வீட்டுல ஒரு எலி இருந்துச்சு சார், ரொம்ப பிரில்லியன்ட் சார். அந்த எலி நைட் எப்படா ஆகும்னு காத்துட்டு இருக்கும். எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. பகல்ல பார்த்தா அரிசி முட்டையை கடிச்சு பிணைஞ்சு வச்சிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அரிசி டப்பால போட்டு மேல வச்சிட்டோம். அரிசி இல்லைன்னு அதுக்கு என்ன கோபமா தெரியல, கிச்சனையே நாஸ்தி பண்ணி வச்சிடும் சார். கதவு ஜன்னல் எல்லாமே அடைச்சு வச்சு பார்த்தோம். பின்னால எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா எங்க ஐலண்ட் இருந்து வருது சார். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? பிஸ்கெட்டு மருந்து வச்ச கருவாடு எல்லாம் வச்சு பார்த்தோம். எதுக்கும் அசரல சார் அந்த எலி. நாங்க தான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்தோம். ஆட போங்க சார், சும்மா கதை விடுறீங்க. ஜப்பான்ல அணு உலையில பெரிய பிரச்சனை ஆச்சுல, எப்படிங்கிற எலி தம்மா தூண்டு எலி. அஞ்சனம், அஞ்சனம் அழகிய பிள்ளை. நான் மேகலா, ஒரு ஃப்ரெண்ட் வாணிகி. ஷீஸ் மேகலா. என்ன எவ கை நின்றாலும் பிடிச்சிருவீங்களா? சாரி, நீங்க நினைச்சு சாரி. என்ன போன்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, நேர்ல வேற மாதிரி பேசுறீங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்க வரப்ப யார மேகலா நினைச்சீங்க? மனசுல இருக்கிறத சொல்லுங்க. எனக்கு என்ன வேலை?
என்ன சார்ட்ட சொல்லிட்டீங்க? ஜாகிரதையா இருங்க சார். பயங்கரமான எலியா இருக்கு. எலியெல்லாம் பிடிக்க மாட்டேன். ஒன்லி ஃபாரின் ஃபுட்டு. உனக்கு பேர் பூனை, நல்லா இருக்கு. என்ன
வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியல. எலி தொல்லையா? ஆமாங்க. அதனால மொட்டை மாடியில வந்து படுத்திருக்கீங்க. ஏங்க, உங்க தொல்லை தாங்காம எலி என்னைக்காச்சும் மொட்டை மாடியில போய் படுத்திருக்கா? இல்ல. பின்ன யாரும் யாருக்கும் தொல்லை இல்ல. இந்த உலகம் எல்லா உயிருக்கும் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்றோம் தாங்க. நைட் எல்லாம் அது கரக்கு கரக்குன்னு கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியலங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி அதுக்கு விட்ட மாதிரி இருக்கு. அதுவும் தப்புதான். இப்போ ஒரு திருட உங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துருவீங்களா? ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? ஆமா இல்ல. எலிப்பறி வச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் எங்க மதிக்குது. அது எங்கிட்ட இருந்து வருது எங்கிட்டு போகுதுன்னு கண்டே பிடிக்க முடியல. எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு தெரியல. சரி, எப்படி ட்ரை பண்ணுங்க. அஞ்சு எலிப்பொறி வாங்கிக்கோங்க. நல்லா சுத்த தேங்காய் பத்தைய ஹூக்ல மாட்டுங்க. ஒவ்வொரு ரூம்லயும் தனித்தனியா எலிப்பொறி வைங்க. எல்லா ரூமையும் லாக் பண்ணிடுங்க. எந்த ரூம்ல எலி இருந்தாலும் வரும், சாப்பிடும், மாட்டிக்கும். தட்ஸ் ஆல். Thank you.
தோசி கோ மம்மி கூப்பிடறல்ல இடியட் கம் ஹியர் ஓ உண்மையா சாப்பிடல பசிக்கலடா குழந்தை குட்டியோட விளையாட வேண்டிய வயசுல இப்பதான் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருக்கு உனக்கு பசிக்காது உடம்புலாம் வலிக்குதுடா ஹாஸ்பிட்டல் போலாமா ஹலோ அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க ஹை ரஸ்க்கு இங்க இருந்து டல்லு எலி கடிச்சிருக்குடா எலி எப்படா கடிச்சது அதான் ரூம்ல வச்சு புட்டேனே என்னது எலிய ரூம்ல வச்சு புட்டியா எந்த ரூம்ல கிச்சன்ல இந்த புத்திசாலித்தனமா ஐடியா கொடுத்தது யாரு நான் கடைக்காரமாவா நினைச்சேன் ஐடியாவே சும்மா பல பலன்னு இருக்க என்னாச்சுரா நேற்றுக்கு செக்ரட்டரிய பார்த்தேன் அசம்பிளி நடக்க போறதா சொன்னார் நம்ம டிவிஷன்ல புதுசா போட்ட எல்இடி லைட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பில்லர்ஸ் இதோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேக்குறாங்க குட்டி போடும் தெரியுமா எலி சம போறா சரிங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல நான் இருந்து பாத்துக்கிறேன் நீங்க எப்படி ஸ்டே பண்ணி பாத்துங்க எனக்கு என்ன உங்களை பாத்துங்க தண்ணி ரூம் சின்ன பெட்டு அப்புறம் அதை சின்ன சொல்லுமா நல்லா இருக்கியா பொண்ண பாத்தியா பாத்துட்டே தான் இருக்கேன் என்னது பாத்துட்டேன் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சும்மா சொல்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க அம்சமா அழகா போதுமா வேற என்ன வேணும் வேற ஒண்ணும் இல்லடா அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமான்னு அவங்க அப்பா கேக்குறாரு நம்ம வாழ்க்கையிலே நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் போது பேச்சு வர மாட்டேங்குது
தாண்டி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே நிலா வந்ததே பேசி பேசினாலும் காலம் போக்க தோடும் நான் விழித்து வார்த்தை போர்த்தி கொண்டதே
ஸ்டேஷன்ல பிறக்கிற மாதிரியே பிறக்கிறீங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் என்ன சக்கரை இல்லையா நினைச்சேன். டீ தானே போடுறீங்க? அடுத்தமா போடுவீங்க. போடுங்க போடுங்க. வீட்டுக்கு ஒரு நல்ல சோஃபா. என்ன சோஃபா வாங்கணும்? எனக்கு ஸ்டான்லி சோஃபா ரொம்ப பிடிக்கும். ஸ்டான்லி சோஃபானா? பிரீமியம் சோஃபா. ரொம்ப சாஃப்டா, கம்ஃபர்டபுளா, ஹெவன்லியா, சூப்பரா இருக்கும். நமக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சா இதெல்லாம் வாங்கணும்னு இருந்தேன். அதான் வாங்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று. பட் ஒரு நாள் நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது சோஃபாவில் தானே. அந்த சோஃபா ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா? சக்கரை
முக்கியமான
என்னப்பா எலி பிடிச்சதுக்கு ட்ரீட்டா? வாடா சோஃபா கண்ணா. இப்ப எதுக்கு இங்க? எனக்கு மேகலாவை பிடிச்சிருக்கு, மேகலாவுக்கு சோஃபா ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இங்க சோஃபா என்னவள தெரியுமா? எவ்வளவு நாள் இருக்கட்டும்டா? 50,000 நாள் வாங்கி தர வேண்டா. 5 லாக் சார். ஜஸ்ட் 5 லாக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. கொஞ்சம் கம்மியான விலையில எவ்வளோல? 55,000 ஆல ஓகே. ஆர் ஸ்டார்டிங் பிரைஸ் சோஃபா எவ்வளோ? 50,000. 1,50,000. ஏய் தப்பா எடுத்து கொண்டோம், பாப்போலாம் வா. எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஹலோ, அந்த ரெட் கலர் சோஃபா எவ்வளவு? 5.5 லாக்ஸ் சார். நான் வாங்கிக்கிறேன். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குல்ல? எஸ் சார். செங்கல்பட்டுதானா இட்லஸ்க்கு வீடே கிடைக்குது, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. விடுறா, அவன் காதலிக்கா 50,000 ஃபோன் வாங்கி கொடுக்குறான், கீழே வந்து அடுத்த நிமிஷம் உடஞ்சி போகுது. நானும் மேகலாவும் வாழ்நாள் பூரா உட்கார போகிறோம், இதுக்கு செலவழிச்சா தப்பு இல்லைடா. சொல்லாதரா, ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் வந்து பாருன்னு சொல்லு. அப்படின்ற இந்த மாதிரி டைம்ல தான் ரிலேஷன்ஷிப்ல ஒரு தாவு தாவணும். அப்படி உனக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சிருக்கு. வாங்கிக்கிறீங்களா சார்? எவ்வளவு சார்? ஆக்சுவலி இந்த கிளீனர், ரிமோட், டவல் எல்லாம் சேர்த்து 25,000 சார். பட் ஆஃபர் பிரைஸ் ஒன்லி 19,000. வணக்கம் சார். நீங்க இருந்த வீட்டை வித்துட்டாங்க, ஒரு ஈபி காரர் தான் வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா சார்?
பணம் செத்துட்டு போனோம். எடுத்திருந்தா மொத்த வயரத்தை எடுத்திருக்கணும். ஒரு வயரத்தை மட்டும் எடுப்பானா? ஏதோ கடிச்ச மாதிரி இருக்க. அப்படியே நீயும் மேகலாவும் உனக்கு சரிமா. மண்டேல இருந்து நான் லீவ்ல இருப்பேன், அதனால இத செக்ரட்டரிட்ட கொடுத்துரு. இத வெள்ளிக்கிழமை கொடுத்தா போறோம் சார். சார் உங்களை கூப்பிட்டாங்க. எந்த சார்? டிசிஇ சார். வரமாட்டேன்னாரு. வந்துட்டார். ஆமா சார். சார் வரமாட்டேன்னு? அதே கேக்குற. சிஎம் பேசும்போதே ஆடிட்டோரியத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரே காட்டு கூச்சல். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்கு அந்த ரிப்போர்ட்ஸை கூட நான் செக்ரட்டரி பார்த்து நேராக கொடுத்துறேன். என்ன ஐயா? என்ன சார்? எலி கடிச்சிருக்கு. எலியா? இல்ல சார். இது என்ன? இது அது முன்னாடி. எலிய விட்டோம். வெள்ளிக்கிழமை டாக்குமெண்ட்டை வாங்கினோம், வச்சோம். விட்டோம், வாங்கினோம், வச்சோம். விட்டோம், வாங்கினோம், வச்சோம். யோ, இன்னொரு கவர் கொடுத்தனே, அதுவாது பத்திரமா இருக்கா? அதுல 25 லட்சம் ரூபாய் செக் இருக்கியா? சோபாவை கடிச்சு நாசம் பண்ணிட்டல்ல உன்ன. ரொம்ப ஃபீல் பண்ண. சின்ன சின்ன ஓட்டம் தானே போட்டிருக்கு. ஏன் இதுல உட்காந்தா என்ன? எலி கொஞ்சம் ஓட்டுற வழியா வந்து கடிச்சிடும். பரவாயில்லையா? வா. மேகலாக்கும் சோஃபா பிடிச்சிருக்கு, எலிக்கும் சோஃபா பிடிச்சிருக்கு. மேகலாக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு, எலிக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு.
அவர் டேஸ்ட்டும் நல்லா இல்லை, இது டேஸ்ட்டும் நல்லா இல்லை. நீ தனியாக வீடு வாங்கிட்டு வரல, இது ஃப்ளாட்ஸ், மற்றவங்களுக்கு குடியிருக்கணும். டமால் டமால் ஏதாவது போட்டுகிட்டே இருந்தா சாரி சார். என்ன கேட்குறேன், வா தூக்கு. அதான் சர்வீஸ் ஃபோன் பண்ணிருக்கல, அதுக்காக நம்ம பாதி உடைக்கலான்றியா? 5 லட்சம் ரூபாடா? அப்போ தள்ளு, முன்னாள் இருந்தா அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? ஏன் 5 லட்சம் ரூபா சோஃபா எனக்கு அசிங்கமா இருக்கா? எத்த இருக்குடா 5 லட்சம் ரூபான்னு சொல்லும் போது மட்டும். சாரி இன்னைக்கு என் வாயிலிருந்து வரது எல்லாமே உண்மையாக இருக்கு. தொடாத போந்த பக்கம் ஒரே தலைவலியா இருக்கு. டீ போடவா? மேகலோட சூப்பராகவே டீ போடுவேன். கேவலமான டீ தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக குடிக்க போகிற. எனக்கு என்ன? டேய் லைட்டர் ஒர்க் ஆகலை, தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சுக்கோ. டேய் எரிய மாட்டேங்கிறா. ஸ்டவ் கூட பற்றதுல டீ போடுறான். அறிவு கடா, நீ எல்லாம் ஒரு ஆள். ஐயோ சிலிண்டரா, போய் தண்ணியில் முடிக்கோம் சீக்கிரம். ஐயோ வயிற்றுக்கும் ஒரு உயரத்தை எலி கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. எப்படுறா வா வந்து படு.
வா, 5 நிமிஷம் இல்லை, கிளம்ப சீக்கிரம். 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? முக்காவாசி முடிஞ்சது, ப்ளீஸ் சீக்கிரம்டா. டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி பேசிட்டு போறோம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. நீ வர சொல்லிருந்தீங்கல்ல சாட்டர்டே. ஆக்சுவலி சாட்டர்டே வந்த வீட்டுல இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கும், பாக்குறீங்களா? எவ்வளவு அழகா இருக்குல்ல. இல்ல எனக்கு ஏதோ வாங்கி வச்சிருக்கேன்னு. அதான் அதை கொடுக்கணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே கேட்டீங்க. கண்ணு முடிங்களேன், கொடுப்பான்.
சோஃபா ரொம்ப காஸ்ட்லிங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கினா. நேற்று தீப்பட்டு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. என்ன அது நடந்ததே இல்லை. உங்களுக்குன்னு ஒன்று ஆசைப்பட்டேன். இதை வாங்கினேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்றதுக்காகத்தான் உங்களை வீட்டுக்கு வரச்சு. அதுவும் இப்படி ஆயிடுச்சு. மாடி வீடு எலியால் விபரீதம். வீடு பத்தி எரிஞ்சிருக்கு. ஃபயர் ஆபீஸ்ல இருந்து வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க எதுவும் எங்ககிட்ட சொல்லல. சிலிண்டர் வெடிச்சு 10 குடும்பம் செத்து போயிருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? சார் உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க சார். எவ்வளவு சார் தரணும்? விக்ரியா கல்லுமே இப்படிதான் எலி கொல்ல. வேற வழி இல்லாம பெஸ்ட் கண்ட்ரோல் டீமை கூட்டு வந்தாங்க. அப்புறம் தான் சால்வ் ஆச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவங்க ஒன்றும் ஆ குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். போட் பண்ணி படம் பண்ணுறதா சொன்னார் சார். நான் நல்லா நடிப்பேன் சார். கொத்துட்டாங்க. சரி பார்க்கலாம். தேங்க்யூ சார். பேஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் சார். இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் நினைக்கல சார். போலீஸ் சொன்னாங்க. அவரும் சொல்றாரா? சொல்லி வச்சதே நாங்க தான் சார். பேஸ் கண்ட்ரோல் தேவைப்பட்டா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சதே நாங்க தான் சார். வாங்க. எல்லாம்
போக போட்டும் எது சிக்கலைன்னா நம்ம இருக்க தெரிஞ்சிச்சு சாமி. சார் சாமி சார், நம்ம இருக்கு வர அது வராது சாமி சார். என்ன செய்யலாம்? சல் போட்டு வைக்கலாம் சாமி, தாய சல் ரொம்ப வருஷம் சாமி தடை பண்ணிட்டாங்க, சாப்பிட்டா எலி 30 செகண்ட்ல சேர்த்து. இந்த வீட்டில் எலி ஏதோ அடிக்கடி சாப்பிடும். செத்துது எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். வெளியாச்சுக்கேன். தேடுங்க, எலியும் இங்கதான் இருக்கும், வயிறுமும் இங்கதான் இருக்கும். எலி கிடைச்சதா? முட்டா கம்நாட்டிக்கலாம். ஒரு எலியை இவ்வளவு நேரமா தேடுவீங்க? அவங்கடா சாப்பிடுறா. சாப்
எப்பா சார், இதை ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கல? இருந்து இருந்து இன்னைக்கு தான் சார் டெட் தொடச்சிருக்கு. இல்லப்பா, இதுவே வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கடா. என்னடா சொல்ற? அந்த எலி எங்கேயோ செத்து கிடக்கு, உள்ள நுழைய முடியல. தம்மா துண்டு எலி தானு நினைச்சேன். அந்த எலி உயிரோட இருந்து என்ன சாகடிச்சது, சனிய செத்து என்ன சாகடிக்குதுரா? எப்பா பாரு எலி எலிட்டு சிரிக்கிறியா? சொந்த வீடை வாங்கிட்டு அதுல ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியலடா. பலி யாருக்கு தெரியுது? ரஸ்கத்துனுச்சு, டியூபை தின்னுச்சு, சோஃபாவை தின்னுச்சு, வீட்டையே தின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னையே திங்கிற மாதிரி இருக்குடா. மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுது. என் பிரச்சனைய மத்தவங்கிட்ட போய் சொன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சிரிக்கிறாங்க. ஏன் பக்கத்துல இருக்க நீ கூட என்ன என்னடா நினைக்கிற? சாரிடா, இந்த பாரு எலிதான் செத்துருச்சு இல்ல, என்ன வாட ஒரு பத்து நாளைக்கு இருக்குமா? வாட சுத்தமா போற வரைக்கும் என் வீட்டுல தேங்கோ. வாடா, அவன் சுடுகாட்டிலே வாழ்றான், ஃபீல் பண்ற வா. அஞ்சனம், அஞ்சனம், மேகலாடா. ஹலோ. ஏன் கால் அட்டன் பண்ணல? நான் வீட்டில் இருக்கேன், செல்போன்ல சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ட்ரெஸ் போட்டு பாத்தீங்களா, பிடிச்சிருக்கா? எந்த ட்ரெஸ்? போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா? இன்ட்ரஸ்ட் இல்லாமலாம் நிச்சயதார்த்தம் பண்ண? பொண்ணு கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்ட்ரஸ்ட் இல்லைன்ற. சரி, என்ன கலர் கோட் சூட்? இப்படியா கேட்பாங்க? ஏ கேட்க கூடாதா? ஆரம்பிச்சிட்டியா? இப்ப இருந்தே வா. என்ன ஆரம்பிச்சிட்டியா? கோட் போட்டு பாத்தியா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டா அது சண்டையா? நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? திரும்ப திரும்ப அதையே கேட்டா உண்மைய சொல்லிட்டா என்ன பண்ணுவ? ரிசப்ஷனுக்கு கோட்டே போட வேண்டாம். Thank you. Nonsense. Thank you. அந்த கோட்டை போடலன்னா ரிசப்ஷன் நடக்காதாமா? நானே வீட்டுல காலை வைக்க முடியாம இருக்கேன், கோட்டை போடு சூட்டை போடு சொல்லிட்டு இப்ப திரும்பி வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்ல போற. வாடா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். தரப்பா சுடுகாட்டிலே ஆடுறான்.
சின்ன ஃபேஷனா பாந்து ஐயா ஜக்கினி biology into the fantasy of geography. In Indo-Tradition, biology and fantasy of geography. I want a minute of silence. மாட்டை கொல்ல கூடாதுன்னு சொல்றவங்க கூட மனுஷனை கொல்ற காலம் வந்துட்டான்.
காட்டில் கிட்டது சாமி சார். நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது சுச்சு போட்டு தூங்குது. பயங்கரமாக இருக்குல்ல. ஸ்ட்ராங்கான கட்டுக்கு எப்படி சார்? பாம்பு பள்ளுப்பட்டாலும் ரெண்டு மூணா போயிருமுனா பாருங்க சாமி சார். எப்போ பார்த்தாலும் எதை யோசிச்சா இருக்கீங்களா? ஏன் இல்லை, இப்படி தான் மருந்து வச்சா எலி சாகும்னு நினச்சோம். ஆனால் பூனை செத்து போச்சு. இப்போ கரண்ட் வைக்கிறோம். தப்பி தவறி ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு சார். எனக்கு ஒரே கேள்விதான், எலி சாகணுமா இல்லையா? ரவியும் நானும் கார்ல தான் வரோம். ஈவினிங் அங்க இருப்போம். அப்பா கேக்குறாரு. சொல்லுமா, வந்துடுறேன். ஒரு சின்ன உயிரை கூட கொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன கொலைக்காரனாக்கிட்டே. ஈ எறும்பு மாதிரி
நானே எங்காச்சும் கொண்டு போய் விட்டுறேன். வேணாம் சார், எனக்கு மனசு கேட்காது. கடவுள் அதுக்கு ஆயுஸ் கொடுத்துருக்காரு. விட்டுருங்க, நானே கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறேன். அதை கொடுக்கறியா இல்லையா? என்ன சார் மிரட்டுறீங்க? இல்லைப்பா, அதே 30 லட்சம் ரூபாய் டைமண்ட் மணிக்கு இருக்கு. அதை கொண்டு வைரத்தை வெளியே எடுக்கணும். கொடு. எலி வைரத்தை சாப்பிட்டுச்சா? அப்ப நீங்க பிரஸ் கண்ட்ரோல் டீம் இல்லையா? என்ன சார் காமெடி பண்றீங்க? சோஃபாவா கிடைக்குதுன்னா காமெடி இல்ல, என் வைரத்தை முடிக்கிச்சுன்னா காமெடியா? சாப்பிட்டிருந்தா புழுக்க போட்டிருக்காதா? போட்டிருந்தா வைரம் வந்திருக்காதா? ஃபிளாட் ஜல்லடை போட்டு தேட்டும், கிடைக்கல. மரியாதையா எலியா என் கையில கொடுத்துரு. நீ எல்லாரும் சேர்ந்து ஃப்ராட் பசங்களா? சார் சார் சார், போலீஸ் எல்லாம் வேணாம் சார், தப்பிக்கிறதுக்காக சார் உங்களை அடிச்சு. போலீஸ் வரட்டும், உங்களெல்லாம் என்ன பண்றான் பா? ஐயோ, தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கேன், தப்பா நினைச்சுக்கேன் சார், ப்ளீஸ் சார். இங்க அஞ்சனா அழகிய பிள்ளை யாரு சார்? போன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு, போய் பாருங்க. சார் அவ்வளவுதானா? இவன் அடிக்கிறான் சார். ஸ்டூபிட். Thank you.
பண்ணிடுறான். என்னாச்சு? மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்பினேன். எப்பவும் பேக் செக் பண்ற மாதிரிதான் இன்னைக்கும் செக் பண்ணாங்க. திடீர்னு ஒரு டைமண்ட் எடுத்து காமிச்சு, இது உன் பேக்ல தான் இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்ல முடியும், சத்தியமா தெரியல. என்ன என்னை யாருமே நம்பல. சரி, உனக்காவது ஃபோன் பண்ணலான்னா நீ எடுக்கவே இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. மேகலா எடுக்கல, அது அந்த கடையோடதும் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க பில்ல காமிச்சிட்டு உங்க டைமண்ட் எடுத்துட்டு போலாம். பில்லு மிஸ் ஆனா கூட இன்னொரு பில்லு ரெடி பண்ணிக்கலாம். வைரத்தோட விலை 30 லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க. We are from PAPS control system, sir. ரிலீஸ் ஆகணுமா? அதே 30 லட்சம் ரூபாய் டைமண்ட் பண்ணிக்கிறது. அதை கொண்டு வைரத்தை வெளியேடு. சார், டைமண்ட் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு, ஆனால் அது எங்களோடது இல்லை. அப்போ யாருது? ஒரு எலி சார். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா ஈவினிங்குள்ள போயிடலாம். எனக்கு ஒரு சின்ன கேரி பேக் வேணும். என்ன கேட்டா? கேரி பேக் எதுக்கு வேணும்? எதுக்கு என்ன? இதுக்குத்தான் நீ இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்தியா? இது தெரியாம அந்த இல்லையா அங்க கொண்டு போய் விட்டுட்டோமே. டைம் ஆச்சுரா, கிளம்புங்க, போற வழியில தூக்கி போட்டுருவோம்.
சொன்னா என் பிரச்சனை யாருக்காவது தெரியுமான்ற. யோசிக்கிறேன்.